வெல்கம். இது ஆறு டாக்டர்கள் 68 கேள்விகள். நிறைய பேர் காலையில் எழுந்தோன்னே முதல்ல செய்கிற வேலை என்ன தெரியுமா? தும்புறது தான். பாவங்க இவங்க தும்னா வீடே அலரும். பக்கத்து வீட்டில் க்ளீன் பண்ணாலும் பாவம் இவங்க தும்புவாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லியிருக்காரு, தும்மல் தூக்கம் இதெல்லாம் வந்தால் ஏன்னு கேட்கக்கூடாது, வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலான்றத எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. வாங்க, உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். டாக்டர் ரம்யா சுந்தரம், ஒப்சிட்ரிஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் முகமது ஆபித் அலி, நியூரோ சர்ஜன். டாக்டர் முரளிதரன், பீடியாட்ரிஷன், குழந்தை நல மருத்துவர். டாக்டர் ரவிக்குமார், ஆப்தாலமாலஜிஸ்ட், கண் மருத்துவர். டாக்டர் கார்த்திக் நீலகண்டன், ஆர்த்தோபெடிஷியன், எலும்பியல் மருத்துவர். டாக்டர் ஜே வினோத்குமார், ஜெனரல் சர்ஜன், புது அறுவை சிகிச்சை மருத்துவர். 0444-459-4444 இந்த எனக்கு கால் பண்ணிங்க. இப்போவே எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் நிறைய பேசலாம், கேள்விகளும் கேட்கலாம். வணக்கம், இதார் டாக்டர்கள் 68 கேள்விகள். ஹலோ, வணக்கம் மேடம். நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். பேர் இந்து. ஹாய் இந்து, குட் மார்னிங். சொல்லுங்கள், எந்த டாக்டர் கிட்ட பேச விரும்புறீங்க? மகளிர் மருத்துவத்தில் பேசணும். நிச்சயமா டாக்டர் ரம்யா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு பிசிஓடி இருக்கு, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ 1-ஆம் தேதிதான் நான் பீரியட் ஆனேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அக்டோபர் 6 ஆயிருக்கேன், நேத்து ஆயிருக்கேன். அப்படி இருக்கப்ப தாய்ப்பால் குடுக்கறதுனால பீரியட் வந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, லேட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் வெயிட்டு பத்தாதுக்கு டயட் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கேன். சில பேர் சொல்றாங்க டெலிவரிக்கு அப்புறம் பிசிஓடி இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. தாய்ப்பால் குடுக்கறதுனால தள்ளியும் போகுமா? ஆமா ஆமா இந்து, தாய்ப்பால் குடுக்கறதுனால பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகும். தாய்ப்பால் குடுக்கும்போது கரெக்டா வரும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இப்போ உங்க குழந்தைக்கு எத்தனை மாதம்? 1 வயசு 2 மாசம் ஆகுது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நான் கரெக்டாக வெயிட்டிங் கரெக்டாக வச்சிருக்கேன், டயட்டும் காலையில சிறுதானியம், நைட்டு சிறுதானியம், மதியம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன், வெயிட்டும் கரெக்டாக வச்சிருக்கேன். பிசிஓடி இதில் கரையிறதுக்கு மாத்திரம் வந்து சாப்பிடாமலே இப்படி நான் டயட்டாக இருந்தாலே கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்து. பிசிஓடிக்கு வந்து முக்கியமாக டயட் அண்ட் உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, வெரி குட் இந்து, யூர் ஆன் ரைட் ட்ராக். கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, பட் நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருக்கணும். அப்புறம் டாக்டர் போய் பார்க்குறது ரொம்பவே அவசியம்ன்றதான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம் இதா டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? தாய்ப்பால் மட்டும் எடுத்துட்டு இருக்கப்ப மத்தியானம் வந்து பருப்பு சாதம், கீரை சாதம் இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நல்ல வெயிட் ஏறும், அதுக்கப்புறம் மோஷனும் நல்லா நார்மலா போகும். இதை தவிர ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், பழம், வாழைப்பழம் மசிச்சு கொடுக்கலாம், ஆப்பிள் வெக வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட் வெஜிடபிள் சூப்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாமும் கொடுக்கலாம். பட் ஜூஸை விட ஃப்ரூட்ஸை ஆஸ் இட் இஸ் கொடுக்கறது நல்லது, ஃபைபர் நிறைய கிடைக்கும் குழந்தைக்கு. நைட்டு தாராளமாக ஃபுட் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை, தவறே இல்லை. ஸோ மறக்காமல் டாக்டர் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. வணக்கம் இதா டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம் நேயர். வணக்கம், உங்கள் பேர் என்ன? மேடம் சொல்லுங்க. எனக்கு 3 வருஷத்துக்கு முந்தி மேடம் ஜாயிண்ட்க்கு ஜாயிண்டி வலி வந்துச்சு மேடம். ஓகே. அது அப்புறமேல டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அது முடக்குவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா, உங்களோட பேர் என்ன? என் பேர் கலைவாணி, மணல்மேட்டிலிருந்து. ஓகே, கவலைப்படாதீங்க. டாக்டர் கார்த்திக் நிலகண்டன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. இல்ல மேடம், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தலையில ஒரு மாதிரி சொறி சொறியா வருது மேடம். ஓகே. ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. தலையில வந்ததுல இப்ப போய் டெஸ்ட் சொல்றாங்க, இது சோரியாசிஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே டாக்டர் கார்த்திக், சாப்பிட்டு தான் எனக்கு சரியா போயிடுமா என்னன்னு எனக்கு அதான் கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா டாக்டர் கார்த்திக். உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு வந்திருக்கோம், அது முடக்குவாத மாதிரி தான் ஆரம்பத்துல இருந்திருக்கும். பட் இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் தான் இருக்கும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்க ஒரு நல்ல ஒரு தோல் நோய் மருத்துவரை கண்டுட்டு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அதை பூரணமா குணப்படுத்துறதோட கண்ட்ரோல் இருந்தாதான் உங்களுக்கு வலிகள் வராம இருக்கும். இந்த முட்டிகள்ல வலிகள் வராம இருக்கிறதுக்கு அதை கண்ட்ரோல்ல வைங்க, அதை மட்டும் பண்ணீங்களே போதுமா இருக்குமா? ஓகே, ஸோ டேப்லெட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சோரியாசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கலான்றதான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம் இதார் டாக்டர்கள் 68 கேள்விகள். ஹலோ. வணக்கம்.
வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? நான் கணேஷ்குமார், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க கணேஷ். நான் நரம்பியல் டாக்டர் பேசுறேன். நிச்சயமா டாக்டர் முகமது அப்தலி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட பையனுக்கு வந்து 2010 வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. அவங்க வந்து வலது காலில் வந்து தொட எலும்பு வந்து ரெண்டா உடஞ்சிச்சு. அது வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே. ஆப்ரேட் பண்ணி வந்து உள்ள பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணாங்க. சரி. இப்போ வந்து 4 வருஷம் ஆச்சு அந்த பிளேட்டு இன்னும் எடுக்கவே இல்லை. சரி. அதுக்கிட்ட சின்ன பையன் தான், அவனுக்கு 8 வயசுல ஆப்ரேஷன் பண்ணிச்சு, இப்போ 12 வயசு ஆச்சு. சரி. அவனுக்கு வந்து அந்த பிளேட் எடுக்காத மாதிரி இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா வளரும் போது? ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுங்க. எந்த வயசில் ஆப்ரேட் பண்ணாலும் அந்த பிளேட் வந்து அப்படியே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ மற்றபடி அவருக்கு நடக்கிறதுல அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அது எந்த ப்ராப்ளம் இல்லை. வந்து அந்த வலி எதுவுமே இல்லை. அந்த ஒரு வாட்டி நான் திருப்பி கேட்கும் போது வந்து டாக்டர் சொன்னாங்க வலி இருந்தால் வந்து ரிமூவ் பண்ணல சொன்னாங்க. ஆனால் பட் எந்த வலி எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் வலி இல்லைன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஆர்த்தோபிடிஷனே ஒரு தடவை ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து நியூரோ சம்பந்தமான குவஷன் மாதிரி தெரியல. இது மெயினா வந்து ஆர்த்தோபெடிஷன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஓகே டாக்டர் கார்த்திக், சோ இந்த ஆபரேஷனுக்கும் க்ரோத்துக்கும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி? அந்த பிளேட் எந்த இடத்துல வச்சிருக்காங்க, அந்த பிராக்சர் எங்க ஆச்சுன்னு பார்க்கணும். அந்த வளரக்கூடிய இடத்துல இந்த முட்டி பகுதியிலையோ அந்த இடத்துல வலி அந்த இடத்துல வந்து உடஞ்சிருந்தது பிளேட் அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா அந்த வளர்ச்சி தடப்பட வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் நடுப்பகுதியில தான் வச்சிருக்காங்கன்னு போது பயப்பட தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கணும்னு அப்படின்னா இன்னொரு ஆர்த்தோபெடிஷன் பக்கத்தில் பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா 4 வருஷம் ஆகிடுச்சு, எலும்பு சேர்ந்துருக்கும், அதை எடுக்கிறதால ஒரு தப்பும் கிடையாது. அதனால் வளர்ச்சி பாதிக்கும்ன்றது நடு பகுதியில் இருந்தால் அவசியம் இல்லை. இந்த வளர்ற பகுதியில் பேட் வச்சுருந்தா தான் அதை வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். ஓகே. ஸோ ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்றதா எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆ வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஈஸ்வரி. சொல்லுங்க ஈஸ்வரி. கரூர்லேருந்து. சொல்லுங்கம்மா. என் பாப்பா வந்து 11 மாசம் ஆகுது. ஆனா என் பாப்பாக்கு வந்து தலை வந்து எப்பவுமே சூடாவே இருக்கு. எப்பவுமே மூளைக்கு ரத்தோட்டம் ஜாஸ்திமா. குழந்தைக்கு வந்து 2 வயசு வரைக்கும் தான் மூளை வளர்ச்சி இருக்கும். மூளை வளர்ச்சினா புதுசா நரம்பு செல்கள் உற்பத்தி ஆகிறது 2 வயசு வரைக்கும் தான். அதனால எப்பவுமே மூளைக்கு ரத்தோட்டம் அதிகமா இருக்கனால தலை கொஞ்சம் உஷ்ணமா இருக்க மாதிரி தெரியும். அது காய்ச்சல் சமயத்துல கொஞ்சம் அதிகமாவே தெரியும். அதை பத்தி ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தேங்க்யூ. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேயர். ஓகே ரைட். ஸோ டாக்டர் முகமது அப்தலி, இப்போ வந்து வளர்ற குழந்தைங்களை இப்போ எல்லாம் அந்த தாய்மார் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் விஷயங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும், அதாவது க்ரோத் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றது எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம்? இல்லை டெவலப்மெண்ட்ஸில் வந்து நம்ம மோட்டார் டெவலப்மெண்ட்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ மோட்டார் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து தலை வந்து குழந்தைக்கு எடுத்தோடனே பிறந்த குழந்தைக்கு நிற்காது. 2 மாசத்துல 3 மாசத்துல நிற்க ஆரம்பிச்சு தலை. அதுக்கப்புறம் 5 மாசத்துல உட்கார ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிற்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து யாரையும் பிடிக்காமல் நிற்க ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி குரோத் வந்து கரெக்டாக மற்ற குழந்தைங்களோட கம்பேரிசனாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தாயோட முகம் பார்த்து சிரிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பொருள் கொடுத்தோம்னா கையில் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம யாராவது கூப்பிட்டோம்னா அந்த பக்கமாக குழந்தை வந்து டேர்ன் பண்ணி பார்க்குதா, ஏன்னா வந்து காது கேட்குற திறன் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் பீடியாட்ரிஷியன் இல்லை நியூராலஜிஸ்ட் யாராவது பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் விஷயம், அதாவது கூப்பிட்டா திரும்புறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது அவசியம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஓகே. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். நேயர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க உங்கள் பேர்? வீரபாண்டியன். வீரபாண்டியன், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, எந்த டாக்டர் கிட்ட பேச விரும்புறீங்க? கண் டாக்டர். நிச்சயமா டாக்டர் ரவிக்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். லேசர் ட்ரீட்மென்ட் வந்திருக்கேன் சார். ஆமாங்க, சொல்லுங்க. அது டிராப் யூஸ் பண்ணிட்டே வரோம். டிராப்ஸ் யூஸ் பண்றாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. டிராப் யூஸ் பண்ணிட்டே வரோம். ஓகே. அது முடி அது கிளியர் கிடைக்குமா? பிளட் வந்து ஒண்ணு உள்ளக்கே இருக்கு. இல்லங்க, லேசர் ட்ரீட்மென்ட் எதுக்காக பண்ணிருக்கீங்க? இந்த கண்ணு வந்து பிளட் வந்து பில்டிங் ஆயிச்சு உள்ளுக்கு. ஓகே. அது வந்து இருக்குங்க, அது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் உங்கள் வியாதி என்னன்னு தெரியணும். டயபிட்டிஸில் வரும், சம்டைம்ஸ் டியூபர்குலோசிஸில் வரும், அடிபட்டா வரும். சுகர் எதுவும் இல்லை. எதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியணும். ரத்தம் வந்து பில்டிங் ஆயிடுச்சு சார். அதுதான் ரத்தம் ப்ளீடிங் ஆகினா வெயின் பிளாக் ஆகிருந்துட்டு சம்டைம்ஸ் அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது ஏற்கனவே ப்ளீடிங் இருந்ததால லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ரத்தம் வந்து உள்ளே இருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் திருப்பி உங்கள் டாக்டர்கிட்ட ஃபாலோ அப் பண்ணணும்.
அது லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ரத்தம் கசையாமல் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. ரத்தம் வந்துட்ட அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட திருப்பி போயிட்டு ஃபாலோஅப் போகணும், அப்போ ரைட் அட்வைஸ் பண்ணுவார். ரைட், ஸோ டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவே அவசியம். ஸோ ரொம்ப கடினமான நோய் இருந்தாலும் எளிமையாக ஆலோசனை கொடுக்க எங்கள் டாக்டர்ஸ் காத்திருக்காங்க. இதெல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேரும் ஒரு டிவி ஷோ. 0444-45-96-944 இந்தனுக்கு கால் பண்ணிங்கனா இப்போ எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே பேசலாம். நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் வி ஹாவ் வித் அஸ் டாக்டர் ரவிக்குமார், ஆப்தலமாலஜிஸ்ட். டாக்டர், இப்போ வந்து ஸ்கின், அதாவது ஐக்கு மேலே வர இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னென்ன செய்யலாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு? ஐயில் லிட் மார்ஜின்ஸில் இன்ஃபெக்ஷன் வருங்க, கட்டி மாதிரி வரலாம். சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஓல்ட் லிட் மார்ஜின்ஸ்லாம். கட்டியில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன் வந்து பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் அண்ட் ஒன் இஸ் அ பெயின்ஃபுல் ஒன். பெயின்ஃபுல் கேன் பி ட்ரீட்டட் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ட்ராப்ஸு. பெயின்லெஸ் வந்து யங்கர் இண்டிவிஜுவலில் வந்து தானே வி ஹாவ் டு ரூல் அவுட் ரிஃப்ராக்ட் ஆஃப்டர் ட்ரீட்டிங் தி யூ ஹாவ் டு டூ அன் ஆப்ரேஷன். அதை இன்சைஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரீட் பண்ண அப்புறம் ரிஃப்ராக்டிவ் எரர் ஒன் ஆஃப் த காமன் காஸ் ஃபார் சில்ட்ரன். For elderly age group, you have to rule out any malignancy. And diabetes is a very common cause for the painless swelling known as chalazia. Mm-hmm. The operate panno, some you have to send it for histopathological examination and confirm it. You know, okay. The second commonest cause for repeated kati in elderly age group is malignancy. So okay. We have to take care of that. Sir, கண் கட்டிக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க டாக்டர், thank you. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம் நேயர். ஹலோ, ராமகிருஷ்ணன் ஃப்ரம் வேளச்சேரி. ஏன் இவ்வளோ சாஃப்டா பேசுறீங்க ராமகிருஷ்ணன்? ஒன்றும் இல்லை மேடம், இங்கே வந்து ஓப்பன் பிளேஸ் இது, மாஸ்டர்ஸ் கேட்கறதுனால. சொல்லுங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்து பிபி பேஷண்ட்ங்க. சரிங்க. அவங்கள வந்து நாங்கள் திடீர்னு மயக்கம் வருதுன்னு சொன்னதுனால ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட போனோம். சரிங்க. அவங்க வந்து ஸ்ட்ரீஜரான இன்னும் ஒரு டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க காதோட மாட்டி, அதில் அந்த காதுலேருந்து போகிற நரம்பு வந்து மாட்டிட்டு அவர் ஒரு 20 ஒரு டேப்லெட் தான். இல்லை, இப்போ மயக்கத்துக்கு பொதுவாக காரணம் பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாக இருந்தால் மயக்கம் வரும், சுகர் அதிகமாக இருந்தால் மயக்கம் வரும், சுகர் கம்மியாக இருந்தால் மயக்கம் வரும். சரிங்களா, கழுத்தில் வந்து எலும்பு தேய்மானம் இருந்தாலும் மயக்கம் வரும், மூளைக்கு போகிற ரத்தம் ஓட்டம் கம்மியாக இருந்தால் மயக்கம் வரும். இப்போ நீங்கள் சொல்கிற காரணம் வந்து காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மயக்கம் வரும். பட் ஒரு மயக்கம்னு ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இப்போ இஎன்டி டாக்டர்ஸ்னால் அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு காது தான் காரணம்னு அவர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காருன்னு அதுதான் காரணமாக இருக்கணும். சரிங்களா, இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தான் இப்போ அவர் ட்ரக் ஸ்ட்ரூஜரானுங்கிறது இந்த காதில் உள்ள ப்ராப்ளத்துக்கு அதுலேருந்து மயக்கம் வந்துச்சுன்னா அது வராமல் இருக்கிறதுக்கான கொடுக்குற டேப்லெட்ஸ். அது ஒரு 2-3 டேஸ் போட்டலி பேஷண்ட் சார் ஆல்ரெடி. ஓகே, அவர் அந்த மாத்திரைலாம் நிறுத்த சொன்னார். ஓகே, நாங்கள் நிறுத்திட்டோம். ஓகே, நிறுத்திட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிபி வந்து லோவில் இருக்கு. ஓகே, நிறுத்தின உடனே என்ன செய்யலாம் டாக்டர்? இல்லை இல்லை, பிபி பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டாக பிபி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கணும். பட் பிபி வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து ஒரு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இப்போ பிபி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக பிபி டேப்லெட் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிபி லோவாக இருக்க டேத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டூஜிரான் டேப்லெட்ஸ்லாம் இன்னர் இயர், அதாவது காதில் உள்ள ப்ராப்ளத்தினால கொடுக்குற விஷயம். அதில் வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை சிடி ஸ்கேன் ஏதாவது பார்க்கலாம். காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை காதில் நீர் வழியிற மாதிரி இருக்குது அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஸ்டூஜிரான் மாதிரி ஒரு 2-3 டேப்லெட்ஸ் இருக்குது, அதை போட்டாலே நமக்கு செட்டில் ஆயிரும். இல்லை அந்த ப்ராப்ளம் இல்லை வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூரோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், டாக்டர் சொன்ன ஆலோசனையை மறக்காதீங்க. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேயர். வணக்கம் நேயர், உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் புவனேஸ்வரி மேடம், ஊட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்க புவனேஸ்வரி, எந்த டாக்டர் கிட்ட பேசணும்? கண்டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். டாக்டர் ரவி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது டாக்டர். என்ன வயசு? 9 இயர்ஸ் ஆகுது டாக்டர். ஓகே.
அதுக்கு வந்து இடது கண்ணில் தோண்டி இருக்கங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்வை கம்மியா இருக்கு. ஓகே, நாங்கள் டாக்டர் கிட்ட காட்டியிருக்கோம், எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸசைஸ் பண்ணியும் மூணு மாசம் கழிச்சு வளர்த்துடும் போது எக்ஸசைஸ் பண்ணி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரல. ஓகே, மேல இருக்க கூடாது, இருந்ததுனா ரெண்டு கண்ணும் ஒரே சமயத்துல யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹை பவர் அந்த மாதிரி இப்போ லெஃப்ட் கண்ணில் மைனஸ் சிக்ஸ் இருக்கிறப்போ கண் ஒதுங்கிரும், தூர பார்வை தெரியாது. அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவுக்கு சரியாச்சுன்னா கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு சரிப்படுத்தலாம். அதுலேயும் சரியாகலைன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி, கண் நேர்படுத்துறது தான் முடியும். பார்வைக்கு அவ்வளோ கிளியர் பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஓகே, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பட் எவ்வளோ நாள் வரைக்கும்? இட்ஸ் வில் ஹெல்ப் டு சர்டன் எக்ஸ்டென்ட், ஒன்லி விஷன் இருக்கணும், மைனஸ் சிக்ஸ்க்கு கிளியர் பார்வை இருக்கணும். நார்மல் ஐ சைட் பார்வை இருந்ததுன்னா காண்டாக்ட் லென்ஸ் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி கண் ஏற்படுத்தலாம், வெறும் எக்ஸசைஸில் சரிப்படுத்த முடியாது. ரைட், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் எக்ஸசைஸ் மூலமாக மட்டுமே வந்து நீங்கள் சரி செய்ய முடியாதுன்னு தான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேயர். வணக்கம் டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஜோதி மணிங்க. ஜோதி, எந்த டாக்டர் கிட்ட பேச விரும்புகிறீங்க? ஆர்த்தோ டாக்டர். ஓகே, டாக்டர் கார்த்திக் நீலகண்டன் உங்களுக்கான ஆலோசனை சொல்லுவாங்க. உங்கள் பிரச்சனை என்னன்னு எடுத்து சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. கால்ல முழங்கால்குள்ளதான் வலிங்க. சரிங்கம்மா. உட்கார்ந்தா எழுந்திருக்க முடிய மாட்டேங்குது. என்ன வயசாது உங்களுக்கு? 55 வயசு ஆச்சுங்க. எவ்வளோம்மா? 55ங்க. சரி 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 சரி. இது முட்டி தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கலாம்மா. சரிங்க. முட்டிக்குள்ள கொஞ்சம் தேய்மானம் ஆரம்பிக்கிற வயசு தான் அது. பட் என்ன தரையில உட்கார்றது, குத்துக்கால் போடுறது, படிக்கட்டு ஏறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பிங்க. சரிங்க. கொஞ்சம் முட்டி காலுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க கொஞ்சம் வாக்கிங்லாம் போங்க, நல்ல சத்துள்ள உணவு வகைகள் சாப்பிடுங்க. இதை மீறி வலி வரும்போது பக்கத்தில் ஒரு எலும்பு டாக்டரை பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாமா? ரைட், ஸோ இந்த இப்போ வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் தான் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் சரியான முடிவில் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதற்கான ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதா எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம் நேயர், உங்கள் பேர் என்ன? மாலா. மாலா, நீங்க கேள்வி எல்லாம் கேக்குறதுக்கு முன்னால டிவி வால்யூம் குறைக்கலாமே. இல்ல, நாங்க இந்த ரூம்ல இருக்கங்க, டிவி கண்டே இல்ல நான். வெரி குட் மாலா, எந்த டாக்டர் கிட்ட பேச விரும்பறீங்க? கான்டாக்டர் கிட்ட பேசணும். ஓகே, டாக்டர் ரவி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஆ சார், அது எங்க பொண்ணு மாசமா இருக்கு சொல்ல கண்ணுக்கு மேல கட்டி வந்ததுங்க. சரிங்க. அது என்னதான், இப்ப குழந்தை பிறந்து 2 மாசம் ஆகுது, அந்த கட்டி பெருசாவது சின்னதாவது அப்படியே இருக்குங்க. அது அது வந்து இன்ஃபெக்ஷன்ங்க. இன்ஃபெக்ஷன் இருக்கு. வலி இருக்குங்களா? வலி இல்லீங்களா? வலி இல்லீங்களாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா பெருசாவது, கொஞ்சம் சின்னதா இருக்கு. அது கிளான்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு. அது ஆபரேட் பண்ணாதான் சரியாகும். கம்ப்ளீட்டா சரியானப்புறம் ஆபரேட் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச கண் டாக்டர் கிட்ட போய் ஆபரேட் பண்ணிருங்க. ஆபரேட் பண்ணிட்டு அப்புறம் கண் டெஸ்ட் பண்ணுங்க. கண் டிஃபெக்ட் இருந்தா சரியாயிரும், பெர்மனன்ட்டா வராது. இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி கிளான்ஸ்ங்க அது. சரிங்களா? ஆபரேட் தான் பண்ணணும். மருந்துனால குணமாகாது. நிபுணர்கள் காத்திருக்காங்க. இதெல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். பதில்களும் நிவாரணமும் ஒரே இடத்துல 0444549944. இந்த எனக்கு கால் பண்ணுங்க. இப்போவே இங்கே டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக நிறைய குவஸ்டின்ஸ் கேட்கலாம், பதில்கள் பெறலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் என்ன? ஜெயனிஷ், கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க, எந்த டாக்டர் கிட்ட பேச விரும்புறீங்க? கைனகாலஜிஸ்ட் பேசணும். ஓகே, டாக்டர் ரம்யா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. தயங்காமல் கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், இப்போ எனக்கு 9 மந்த் ஆகுது. ஓகே. பாஸ்ட் 1 மந்தாவே 8 மந்த்ல இருந்தே வந்து கால் விரல்களுக்கு இடையிலயும் கால் மேலயும் அரிப்பு இருந்துச்சு.
அதே மாதிரி கையிலயும் இருந்தது விரல்களுக்கு இடையில. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அரிப்பு டாக்டர்கிட்ட காமிச்சு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பட் அந்த இடம் எல்லாம் வந்து ஸ்கின் வந்து ஹார்ட் ஆயிட்டு அப்படியே டார்க் ஆயிடுச்சு அந்த இடம் எல்லாம். நான் ரெகுலரா காட்டுற கைனகாலஜிஸ்ட காட்டும் போது இது இப்படிதான் இருக்கும் பிரெக்னன்சி டைப்ல அப்படின்னு சொல்றாங்க, பட் நாங்க எங்க ஃபேமிலி யாருக்கும் அப்படி இருந்தது இல்ல. ஓகே, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பண்ணிக்கலாமா டாக்டர் ரம்யா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், பிரெக்னன்சில சில ஸ்கின் சேஞ்சஸ் வரதான் செய்யுமா? நார்மலா சில ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் டார்க்கனிங் வரும், கொஞ்சம் இச்சிங் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் இதை தவிர வந்து சிலது இல்லாததை நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் இருக்கான்னு நிச்சயமா பாத்துக்கணும், ஏன்னா பிரெக்னன்சில வந்து சுகர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அதனால அரிப்புகள் வரலாம். அதுவும் நீங்க சொல்ற அந்த விரல் இடுக்கல வருது அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். ஸோ சுகர் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, அது முக்கியமா பாக்கணும். செகண்ட் வந்து சில டைம் வந்து கல்லீரல், தட் இஸ் லிவர் சொல்லுவோம், அதுல ஏதாவது பாதிப்பு இருந்தா கூட அந்த மாதிரி அரிப்பு வரலாம். பட் அது ஸ்கின் எடுக்கல அந்த மாதிரி வராது, உடம்பு முழுக்க அரிப்பு இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரெக்னன்சி முடிஞ்சு சரியாயிடும். சப்போஸ் இது ரெண்டும் நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கின் டார்க்கனிங் இந்த இச்சிங்லாம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு உண்டான நீங்கள் இச்சிங் குறையறதுக்கு வந்து கேலமின் லோஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு எதுவும் செய்யறதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. இது ரெண்டு மட்டும் ரூல் அவுட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ லிவர் அண்ட் சுகர் இது ரெண்டுமே நீங்கள் மறக்காதீங்க. அண்ட் ஹாப்பி பிரெக்னன்சி டு யூ. வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 6-8 கேள்விகள். மேடம், நான் கௌரி பேசுகிறேன். மேடம், கௌரி எங்கேருந்து அழைக்கிறீங்க? சேலம்ல இருந்து பேசுறேன் மேடம். குட் மார்னிங் கௌரி, சொல்லுங்க, எந்த டாக்டர் கிட்ட பேச விரும்பறீங்க? மேடம், பொது அறுவை சிகிச்சை டாக்டர் கிட்ட பேச. ஓகே டாக்டர், ஜெய வினோத் குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஆ ஓகே மேம், சொல்லுங்கம்மா. சார், என் பேர் கௌரிங் சார். என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 28 ஆகுது. ஓகே, கன்சீவாவுக்குள்ள 48 கேஜ் இருந்தாங்க சார். ஓகே, நார்மல் டெலிவரி தான் ஆச்சு, 58 கேஜ் வந்து டெலிவரி ஆகுக்குள்ள இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 8 மந்த்ஸ் மதர் ஃபீட் பண்ணாங்க சார். சரிம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா வயிறு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிருச்சிங்க சார். ஓகே, அது வந்துட்டு நாங்கள் என்ன சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணக்குள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்தா கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்காங்க? இல்லை, இப்போ குழந்தை வந்து சிசேரியனா நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி தான் சார். நார்மல் டெலிவரி தான். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ், அப்டமன் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? அது மாதிரி எதுவும் பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க சார். அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இது ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லையா? நீங்க அதை தவிர வந்து தைராய்ட் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்றதும் ஒரு முறை ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு இருக்குமா, அந்த டைவாரிகேஷன் ஆஃப் ரெக்டைன் சொல்லுவோம், அந்த ப்ரெக்னன்சி அப்போ இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும், ரொம்ப தளர்ந்து போயிருக்கும். அதை நம்ம திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் அது நார்மல் லெவலுக்கு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தொப்ப மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பக்கத்தில் இருக்க உங்கள் கைனகாலஜிஸ்டோ சர்ஜனோ கேட்டால் சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன், உங்களோட பெஸ்ட் டாக்டர் அப்படின்றத எங்கள் டாக்டரோட ஆலோசனை. பட் நிச்சயமாக நீங்கள் மறக்காதீங்க, அந்த ஆலோசனையை மறக்காதீங்க. வணக்கம், இதா டாக்டர்கள் 6-8 கேள்விகள். வணக்கம், நேயர் லைனில் இருக்கீங்களா? வணக்கம் நேயர். ஓகே, தொடர்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. டாக்டர் முரளிதரன், இப்போ வந்து குழந்தைங்க, வளர குழந்தைங்க போய் மண்ணில் விளையாடுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வெளியில் போய் நிறைய விஷயங்களை தொடுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க கை தொடச்சிட்டே இருப்பாங்க, இது செய்கிறது நல்லதா? ஸ்கின் மண்ணில் விளையாடுறதுனால குழந்தைங்களுக்கு ஸ்கேபிஸ் சொல்லிட்டு சொரி சிறங்க மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் குழந்தைங்க பொதுவாக விளையாண்டு வந்தோடனே கையை நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிட்டு அந்த பிறகு சாப்பாடு உணவு எடுக்கிறது நல்லது. கையை சுத்தமாக கழுவுறதுனால நிறைய நோய்களை தடுக்கலாம். பர்டிகுலர்லி நிமோனியா மாதிரி இதெல்லாம் கூட ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங் இருந்தால் நிமோனியா, இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் தடுக்கலாம். அதனால் அதனால் ஒன்றும் தவறு இல்லை. அண்ட் சில சமயம் மண்ணில் இதை விளையாடுறதுனால குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்மெண்டிக் பேச்சஸ் அந்த மாதிரி குழந்தை வரும், பூச்சிகள் குடற்பூச்சி ஏற்பட்டு அதனால் ஹெல்மெண்டிக் பேச்சஸ் மாதிரி வரலாம். சில சமயம் வைட்டமின் டெஃபிஷியன்சினாலையும் பேச்சஸ் ஃபேஸில் வரலாம். இதெல்லாம் வந்து அதுக்கான அந்த சமயத்தில் குழந்தைகள் நல்ல மருத்துவ டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க வந்து அதுக்கான வைட்டமின் டானிக்ஸ்லாம் கொடுத்தா அது சரியாயிடும். ஓகே, ஸோ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, பட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ரைட், வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 6-8 கேள்விகள். ஹலோ, வணக்கம் நேயர், உங்களோட பேர் என்ன? என் பேர் மித்ரா மேடம், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மித்ரா, இந்த டாக்டர் கிட்ட பேசணும்.
சரிமா மேல வரைக்கும் சில சமயம் அந்த எலும்பு சின்ன பிராக்சர் ஆகி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த சுத்தி இருக்க தசைகள் இறுகி போக வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டு போட்டிருக்கும் போது சுத்தி இருக்க தசைகள்லாம் கொஞ்சம் சுருங்கும், சுருங்கி அதுக்கு இறுகி போகிற தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் எலும்பு வளர்ச்சி அதிகமாக இருந்தது, அந்த சேரக்கூடிய எலும்பு வந்து அதிகப்படியாக சேர்ந்து போச்சுனாலும் நமக்கு அந்த அசைவுகள் குறைய வாய்ப்பு உண்டுமா? நீங்கள் இன்னொரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பாருங்கள், உங்கள் டாக்டரே போய் பாருங்கள், பார்த்துட்டு அந்த மாதிரி எலும்பு வளர்ச்சி எக்ஸ்ட்ராவாக இருக்கான்றதை பாருங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த சதைகளை விரிவடைஞ்சி வச்சா தான் உங்களுக்கு அசைவு திரும்ப வரும். ஸோ பயிற்சின்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி அந்த எலும்பு அதிகமாக இருந்தால் மட்டும் அதுக்குரிய வைத்தியத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாமா? நீங்கள் அதை முதல்ல போய் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டாக்டரை மீட் பண்ணுங்கிறது தான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இதா டாக்டர்கள் ஆயிரத்திட்டு கேள்விகள். மேடம், சரஸ்வதி பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. சொல்லுங்கள் சரஸ்வதி, குட் மார்னிங். எந்த டாக்டர்கிட்ட பேச விரும்புறீங்க? கண் டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் ரவிக்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, உங்கள் பிரச்சனை என்னென்னு எடுத்து சொல்லுங்கள். என் தங்கச்சிக்கு ரொம்ப நாளாக கண்ணு செவந்து செவந்து போயிட்டு, அதுக்கப்புறம் கண்ணில் ஒரு கட்டி இருக்கு, டாக்டர்கிட்ட போனால் கண்ணில் கட்டி இருக்குன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, கண்ணில் ட்ராப் போட சொன்னாங்க, தெரிஞ்சது. மருந்து போட்டா குணமாகாது, ரப்பையில இருக்க கட்டி வந்து வலி இல்லாம இருந்தா ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்க சீல எடுத்துட்டா சரியாயிடும். அது அதுதான் மெயின் காரணம். அதனால ஒரு பாதிப்பும் இல்லம்மா, உள் பாகத்துல தான் பண்ணுவாங்க, அதனால உங்களுக்கு ஸ்கார் எதுவும் வராது. ஓகே, ஸோ சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ருட்டீன் ப்ரொசீஜர் தான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. இந்த மாதிரி தான் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். இப்போ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா மணிக்கணக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. 044-4549-9444 இந்த எனக்கு கால் பண்ணால் இப்போவே லைவாக எங்கள் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் பேசலாம், இப்போ பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம், அதுக்கான ஆலோசனையும் பெறலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம் நேயர், உங்கள் பேர் என்ன? வெண்மணி பேசுறேன் மேம், ஹோசூர்லேருந்து. சொல்லுங்க வெண்மணி, எந்த டாக்டர் கிட்ட பேசணும்? பொதுநல மருத்துவர் கிட்ட பேசணும். டாக்டர் ஜெய வினோத்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. ஹெர்னியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். எனக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேபி இருக்கு. சரிம்மா. அது அதுக்கப்புறத்துல இருந்து
ஒரு மாதிரி சத்தமா பேசினா பல்ஜ் ஆகுது, கீழே குனிஞ்சு வெயிட் எடுத்தா பல்ஜ் ஆகுது. இது முத குழந்தை இல்லையா? ஆமா டாக்டர். சரி ஓகேமா. சோ இப்போ 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 ஏஜ் என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதான் இது இப்போ இந்த இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஆப்ரேஷன் பண்ண தழும்பு வழியாக உங்களுக்கு இப்போ ஹெர்னியா வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லை சார், அந்த இடத்துல இல்லை, சிசேரியன் பண்ண இடத்துல இல்லை, எனக்கு தொப்புள் மேலே இருக்கு. கரெக்ட். அதாவது வந்து நீங்க தழும்பு அப்படி தெரிஞ்சாலும் உங்களுக்கு டிஃபெக்ட் சம்டைம்ஸ் மேலே தான் வரும். ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இருக்கும்போது உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 சொல்றீங்க, இன்னும் நீங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணல இல்லையா? இன்னொரு குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இருக்கு இல்லையா உங்களுக்கு? அப்படி இல்ல, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்ல. ஆனா லாப்ரோஸ்கோபி பெஸ்டா இல்ல ஓபன் சர்ஜரி பெஸ்டா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கு. ஒரு டாக்டர் வந்து லாப்ரோஸ்கோபி தான்மா, அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லாப்ரோஸ்கோப்பிலேயே போயிடலாம். சரி, உங்களுக்கு வந்து அப்போ அதே டைமில் ஃபேமிலி பிளானிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கேட்டேன். ஸோ இப்போ ஏன்னா வந்து யூஸ்வலாக மெஷ் ஒன்று வச்சிருவோம், வலை ஒன்று வச்சிருவோம் இந்த ஆப்ரேஷன், அப்போ தான் வந்து உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெஷ் இருக்கும்போது கேன் பி அ ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் இப்போ குழந்தை போதும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆல் கேன் ஆல்வேஸ் அதை கம்பைன் பண்ணிக்கலாம் ஃபேமிலி பிளானிங்கோட பண்ணிட்டு. லாப்ரோஸ்கோப்பியில் 3 தொலை மட்டும் போட்டுட்டு மெஷ் வச்சு பண்ணிட்டோம்னா 100% ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன அட்வைஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம் நேயர், உங்களோட பேர் என்ன? திருச்சியிலேருந்து ஜாஸ்மின் பேசுகிறேம்மா. ஜாஸ்மின் சொல்லுங்கள், குட் மார்னிங் டு யூ. நியூரோ டாக்டர்கிட்ட கேட்கணும். ஓகே டாக்டர் முகமது, உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய ஃபாதருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குமா. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரியல, அவங்க ரெக்கவரி ஆகுமா என்னன்னு தெரியல. உங்கள் ஃபாதருக்கு எப்போ ஸ்ட்ரோக் வந்துச்சு உங்களுக்கு? ஒரு 6 இருக்கும் டாக்டர். 6 இருக்கும். எந்த மாதிரி ஸ்ட்ரோக்? ஸ்ட்ரோக்ல 2 டைப் இருக்குமா, இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு. இஸ்கெமிக்னா மூளையில் போகிற ஒரு பகுதியில் இருந்து ரத்தம் ஓட்ட குறைஞ்சி வந்துடுறது பேர் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குமாங்க. இது மூளையில் உள்ள ரத்த குழாய் வெடிச்சு வர்றது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குமாங்க. அது எந்த மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களோட ரெக்கவரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு ரத்த குழாய் வெடிச்சு வர ஸ்ட்ரோக் வந்து இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அவங்களை நார்மலாக ரெக்கவரி பண்ணுறது. பட் வந்து அவங்க ஜென்ரலாக ஓவர அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நல்லா ரெக்கவரி ஆயிரும். ஆனால் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அந்த அவங்க டெபிசிட்ஸ் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து லாங் டேர்ம் வந்து அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் தேவைப்படும். சரிங்களா, இப்போ வந்து 6 ஆயிருக்கு, உங்கள் ஃபாதருக்கு எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு? கிடையாது அவங்களை ரெக்கவரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் ஃபிசியோதெரப்பி அந்த சில மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்பிக்கையை கைவிடாதீங்க, நிச்சயமாக எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அதற்கான ரிலீஃப் வந்து லாங் டர்மாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதா எங்கள் டாக்டரோட ஆலோசனை. வணக்கம், இதா டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேயர், வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கேட்டுட்ருக்க, உங்கள் பேர் என்ன? பாரதி, திருவாரூர்லேருந்து. சொல்லுங்கள் பாரதி, எந்த டாக்டர் கிட்டே பேசணும்? சரிங்க. இது வந்து வேற ஏதாவது ஃபர்தரா டெஸ்ட் பண்ணுமா, அடுத்த பேபிக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு? பாரதி, அந்த பிரெக்னன்சில உங்களுக்கு பிபி எதுவும் அதிகமா இருந்ததா, இல்ல சுகர் ஏதாவது இருந்ததா? சுகர்லாம் இல்ல மேடம், ஆனா அந்த ஒரு 7 ஸ்டார்டிங்ல வந்து பிபி வந்து ரைஸ் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. முக்கியமான காரணம் வந்து பிபி தான், சரிங்களா? அந்த நமக்கு அந்த பிபி வந்து அதிகமாகும் போது பிளசண்டான்னு சொல்றோம் இல்லையா, அந்த நஞ்சுக்கொடியில வந்து ரத்த ஓட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நஞ்சுக்கொடியில ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாதான் குழந்தைய சுத்தி இருக்கிற தண்ணி நல்லா இருக்கும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிரெக்னன்சியில வந்து நீங்க பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகும் போதே டாக்டர் வந்து கண்டினியூஸா உங்க பிபி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் பிபி வரப்போகுதுன்னு தெரியும் போதே நம்ம மாத்திரைகள் எல்லாம் ஆரம்பிச்சு
அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்கு. அதையும் நம்ம சீக்கிரமா ஆரம்பிச்சோம்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா பாப்பா சுத்தி தண்ணியும் நல்லா இருக்கும், அதனால எதுவும் பிரச்சனை வராது. பட் நிச்சயமா நெக்ஸ்ட் பிரெக்னன்சில உங்களுக்கு பிபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருக்குன்னா திருப்பியும் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ கேர்ஃபுல் பிரெக்னன்சி மானிட்டரிங், அவ்வளவுதான். அது மட்டும் தான் முக்கியம். கரெக்டா விசிட்க்கு போகணும், பிபி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, கேர்ஃபுல்லா இருங்க, எல்லாம் சரியா போயிட்டு தான் எங்க டாக்டரோட ஆலோசனை. இந்த மாதிரி தான் தொடர்ந்து உங்களுக்கு கை கொடுக்க எங்க டாக்டர்ஸ் காத்திருக்காங்க. இதெல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு. ஆர் டாக்டர்கள் ஆயிரத்தெட்டு கேள்விகள். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தி எட்டு கேள்விகள். 044-45-96-9444 இந்த எனக்கு கால் பண்ணிங்கன்னா இப்போவே லைவாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம், உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயிரத்தி எட்டு கேள்விகள். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? திஸ் இஸ் கீதா ஹியர். எனக்கு குழந்தைங்க டாக்டர் கிட்ட பேசணும். ஹாய் கீதா, டாக்டர் முரளிதரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, சொல்லுங்க. டாக்டர் முரளி, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங், சொல்லுங்க. யா, எனக்கு வந்து பாப்பாக்கு வந்து 8 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. பட் என்னன்னா குழந்தையோட மூமெண்ட் வந்து இந்த 8 மந்த்க்கு ஒரு மூமெண்ட் எதுவுமே பாப்பாக்கு இல்ல. இல்ல. அது என்ன ரீசன்? இப்பதான் 7th மந்த் தான் வந்து குழந்தை கவிழ்ந்துக்கவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன ரீசன்? இப்பவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்ல இப்படியே விட்டா கொஞ்சம் வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்து போக போக ஆயிடும், சில குழந்தைங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. குழந்தை கழுத்து எத்தனை மாசத்துல நின்னுச்சு? குழந்தை கழுத்து இன்னமும் கூட சரியா நிக்கல. இப்போ 6th மந்த், 7th மந்த் அப்பதான் ஓரளவுக்கு பரவாயில்லை நின்னுச்சு. குழந்தை எப்படி பிறந்துச்சு? நார்மல் டெலிவரியா சிசேரியனா? முன்னாடியே பிறந்துட்டாங்க. குழந்தை பிரீட்டம் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் பிறந்தப்ப நல்லா அழுதுச்சா குழந்தை? மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும், அதுல ஏதாவது கொஞ்சம் லேட்டா இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் போறது கொஞ்சம் குறைச்சலா இருந்தா இந்த மாதிரி வளர்ச்சி தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இது வந்து நீங்க சொல்றது பார்த்தா 7 மாசத்துல நீங்க சில ஒரு ரேஞ்ச் இருக்கும் குழந்தைங்களுக்கு. 4 மாசத்துல தவழணும்ன்றது 4 மாசத்துலயே எல்லா குழந்தைங்களும் தவழாது. சில குழந்தைங்க 5 மாசம் 6 மாசம் அந்த மாதிரி தவழலாம். அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீங்க வந்து குழந்தைக்கு 9th மந்த் ரன்னிங்லயே வந்து இன்னமும் தவழல, சும்மா ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லையே குழந்தைக்கு. அதை நம்ம என்னன்னு பாக்குறது, நியூட்ரிஷன் நீங்க நல்லா இது பண்ணுங்க. அப்புறம் பிசியோதெரபி நீங்களே வீட்டுல நல்லா பிசியோதெரபி கொஞ்சம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு கிராஜுவலா மசில் டோன் இம்ப்ரூவ் ஆக ஆக மூவ்மெண்ட் அதிகமாகும் குழந்தைக்கு. அதான் குழந்தை நீங்க கூப்பிட்டா திரும்பி பாக்குதா? வளர்ச்சி ஓரளவுக்கு வந்துட்டு கவலைப்படாதீங்க. நல்ல நியூட்ரிஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. குழந்தைக்கு நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வளர்ச்சி இதுவாகும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய கொண்டு போய் ஒரு பீடியாட்ரிஷியன் அல்லது நியூரலஜிஸ்ட்டை காமிச்சிங்கன்னா அவங்க க்ரோத்தை அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தே வில் கிவ் யூ சஃபிஷியன்ட் அட்வைஸ். இஃப் நெசசரி வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நியூரோ சர்ஜனும் இருக்காங்க டாக்டர் மாமா, அது அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தோன்றது வந்து என்னென்னா, 3-4 மந்த்ஸில் வந்து தலை நின்றுருக்கணும் குழந்தைக்கு. இப்போ 8-9 மந்த்ஸுங்கிறீங்க, குழந்தை தலை நிற்கலைங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இனிஷியலாக இந்த 9 மந்த்ஸில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பிரெயின் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி மூளை வளர்ச்சி நார்மலாக இருக்கா இல்லையான்னு பண்ணிடுறது நல்லது. ஏன்னா சின்ன வயசில் குழந்தைகளை சிடி ஸ்கேன் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து ரேடியேஷன் ஹசார்ட் இருக்குங்கிறனால எம்ஆர்ஐ பண்ணி மூளை வளர்ச்சி நார்மலாக இருக்கா இல்லைங்கிறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இருக்குன்னா சார் சொன்ன மாதிரி இது வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும். மூளை வளர்ச்சி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை மூளையில் ஏதாவது கட்டி இருக்குன்னா கூட இந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மினிமம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஸ்கேன் மூலமாக கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்றது எங்கள் ரெண்டு டாக்டர்ஸ், ஒன்று நியூட்ரிஷனாக இருக்கலாம் பட் ஸ்கேன் மூலமாக வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட தெரிஞ்சுக்கலான்றதா எங்கள் டாக்டர்ஸோட ஆலோசனை. வணக்கம், இதா டாக்டர்கள் அடுத்தட்டு கேள்விகள். ஓகே, உங்கள் லைன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க. மேடம் வணக்கம், மேடம் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? எத்தனை ஆகுதுமா? 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம், சொல்லுங்க.
இன்னும் குழந்தை இல்லை. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மூணு மாசமா டேட்டா ஓகே தொடர்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு டாக்டர். ஸோ சே செவன் இயர்ஸ் குழந்தை இல்லைன்றாங்க, அவங்க என்ன என்ன செய்யலாம்? குழந்தை இல்லை செவன் இயர்ஸ்னால் அவங்க இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்திருக்காங்கங்கிறது தெரியல. முக்கியமாக மூணு விஷயம் பார்க்கணும், இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஒன்று முட்டை வளர்ச்சி நல்லா இருக்கா, முட்டை வெடிக்குதா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று அவங்க ஹஸ்பண்டோட சிமென் அனாலிசிஸ் அது பண்ணி பார்க்கணும், விந்து வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். மூன்றாவது விஷயம் இந்த டியூப், அது ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம், அங்கே தான் வந்து இந்த கருவும் அந்த கரு ஃபார்ம் ஆகும், முட்டையும் அந்த ஸ்பெர்மும் ஜாயின் ஆகிற இடம், அதில் ஏதாவது பிளாக் இருக்கா அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். இந்த மூணு டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். முட்டை வளர்கிறதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கணும், வேறு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் டாக்டர்ஸ் எப்பவும் போல் ரொம்ப அழகாக எங்கள் நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த டீம் சார்பாக. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். இது ஆர் டாக்டர்கள் 1008 கேள்விகள்.